ஹலோ, வணக்கம் விவேஸ். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம மேகி செய்ய போகிறோம். மேகி பார்த்திங்கன்னா இன்றைக்கி டிஃப்ரெண்ட்டாக செய்ய போகிறோம். நம்ம இதுக்கு தேவையானது பார்த்திங்கன்னா பூண்டு எடுத்திருக்கோம், கொத்தமல்லி தழை வச்சுருக்கோம், கொஞ்சம் பார்த்திங்கன்னா வெங்காயம் எடுத்திருக்கோம். நம்ம கேரட் வெட்டி வச்சுருக்கோம், பீன்ஸ் வெட்டி வச்சுருக்கோம். பாருங்கள், 18 பேக்கு மேகியோட பெரிய பேக்கு. வெங்காயத்தும் பூண்டு பார்த்தீங்கன்னா மிக்சியில் வந்து நம்ம அரைக்க போகிற ரெண்டே ஒரு ஒட்டுக்க போட்டிருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா பூண்டை வந்து நம்ம அரைச்சிட்டு நம்ம மிக்சியில் போட்டு நம்ம பார்த்தீங்கன்னா அந்த மேகி கிடைக்கிற அந்த பவுடர் இருக்குது, அந்த பவுடர் வந்து வெட்டி நம்ம எல்லா பவுடரும் எடுக்கிறோம் வெளியில். பார்த்தீங்கன்னா அது கூட பார்த்தீங்கன்னா கறி மசாலா போயிட்டு சக்தி கொஞ்சம் போட்டுங்க. பார்த்தீங்கன்னா கறி மசாலா பொடி கொஞ்சம் சக்தி சக்தியோடு வாங்கிங்க, கொஞ்சமாக போட்டுங்க. பார்த்துங்க, ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன். பார்த்தீங்கன்னா கல்லெண்ணெய் வந்து ஒரு 5 ஸ்பூன் ஊற்றிக்கிங்க. நான் பார்த்தீங்கன்னா எண்ணெய் காஞ்சிருச்சு. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இஞ்சி இது பூண்டு போட்டுங்க. பூண்டு நம்ம அடுத்து வச்சு பூண்டு கிடங்க, வெங்காயம் பூண்டு அதை போட்டுங்க. முதல்ல நல்லா கலக்கி பார்த்தீங்கன்னா இதுக்கு தக்காளி ஒரு தக்காளி எடுத்துருக்கோம். தக்காளி பார்த்தா இந்த மாதிரி வந்து பிசைஞ்சு எடுத்து வச்சுக்கேன். ஒரு தக்காளி எடுத்துக்கங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா தக்காளி ரெண்டு தக்காளி போட்டுக்கணும். போட்டு இந்த மாதிரி கலக்கி விட்டுருக்கேன். பச்சை ஸ்மெல் போகணும். பார்த்தீங்கன்னா அந்த பாக்கெட்டில் இருக்கிற மசாலா எடுத்து நம்ம உள்ளே ஓட்டோம். மசாலா உள்ளே ஓட்டோம். இந்த மாதிரி இது பண்ணியிருக்கோம்ல. பார்த்தீங்கன்னா வெட்டி வச்சது கேரட்டு பீன்ஸ் நம்ம உள்ளே போட்டுக்கணும். உப்பு பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக போட்டுங்க, உப்பு போட்டுங்க. ஆல்ரெடி மேகிலே உப்பு இருக்கும், அதனால் கொஞ்சமாக போட்டுங்க. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா 18 பேக் நம்ம எடுத்துருக்கோம். 18 பேக் பார்த்தீங்கன்னா நம்ம அந்த கப்பு பார்த்தீங்கன்னா 1/2 லிட்டர் கப்பு வருது. நம்ம பார்த்தீங்கன்னா 2 லிட்டர் தண்ணி ஊற்றிக்கிங்க, உங்களுக்கு கரெக்டாக இருக்குது. 18 பேக்குக்கு பார்த்தீங்கன்னா மிளகா பொடி பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்குங்க. பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபுல்லாக கொதிச்சிடணும். ஒரு 10 நிமிஷம் விட்டுருங்க, இந்த மாதிரி ஃபுல்லாக கொதிச்சிடும். கொதிச்சு கூட பார்த்தீங்கன்னா நம்ம இந்த மாதிரி மேகி உள்ளே போட போடணும். அப்புறம் பார்த்தீங்கன்னா மேகி போட்டோம் ஃபுல்லாக இருந்த வரைக்கும். மேகி பார்த்துட்டேன், 18 பேக் அப்படியே ஃபுல்லாக போட்டோம். பாருங்கள், போட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி லேசாக இது பண்ணி விடுங்க. பாருங்கள், இந்த மாதிரி வந்து ஃபுல்லாக கலரி விட்டுக்குங்க. ஃபுல்லாக பாருங்கள், இந்த மாதிரி நல்லா அப்படியே கலரி விட்டுக்குங்க. பார்த்தீங்கன்னா ரெடி ஆகிடுச்சு. நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். பார்த்தீங்கன்னா நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம் எப்படி இருக்குன்னு. சூப்பராக இருக்கிறீங்க. நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வணக்கம் விவேஸ். வணக்கம்.